2020 ஐபிஎல் டைட்டில் ஸ்பான்சர்ஷிப்பை வாங்க வேற எந்த இந்திய நிறுவனம் முன்வராத பட்சத்தில் மட்டுமே பதஞ்சலி அதுக்கு முயற்சி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா ராம்தேவ். செப்டம்பர் 19 நவம்பர் 10 வரைக்கும் ஐபிஎல் டோர்னமெண்ட் நடக்க போகுது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கு இடையே எல்லை பிரச்சனையை ஆரம்பமாச்சு. இதுக்கடுத்து ஐபிஎல்லோடைய டைட்டில் ஸ்பான்சரான விவோவுக்கு பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பிச்சு. பிசிசிஐ விவோவை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதனை அடுத்து சீன நிறுவனமான விவோ ஐபிஎல் டைட்டில் ஸ்பான்சர்லேருந்து விலகிட்டாங்க. பைஜூஸ், கொக்கோ கோலா, பேடிஎம், ரிலையன்ஸ் ஜியோ, அமேசான், அன் அகாடமி மற்றும் டாடா மாதிரி நிறுவனங்களுக்கு இடையே போட்டி நிலவிட்டு வருது. இந்த நிலைமையில சமீபத்தில் பதஞ்சலியும் அந்த போட்டியில் இணைஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாச்சு. இப்போ இதை பத்தி பாபா ராம்தேவ் பேசியிருக்காரு. சீன நிறுவனங்கள் இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்க மாட்டோம். சீன மொபைல் உற்பத்தியாளருடனான ஒப்பந்தத்தை பிசிசிஐ ரத்து பண்ணாங்க. அதை அடுத்து ஐபிஎல் டைட்டில பதஞ்சலி நிறுவனம் ஏலத்தில் எடுக்குமாறு பல பேர் கோரிக்கை வச்சாங்க. சீன தயாரிப்புகளை கிரிக்கெட் மற்றும் பிற விளையாட்டோட தொடர்பு படுத்துறத மக்கள் விரும்பல. இது இந்தியர்கள் நம்ம நாட்டோட தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்க குரல் கொடுக்கறது தெளிவா காட்டுது அப்படின்னு சொல்லிருக்காரு பாபா ராம்தேவ். ஐபிஎல் டைட்டில் ஸ்பான்சரை ஏலம் எடுக்க மற்ற இந்திய கார்பரேட் நிறுவனங்கள் முன்வரலனா மட்டுமே பதஞ்சலி நிறுவனம் அதுக்கான முயற்சியை எடுக்கும். ஐபிஎல் டைட்டில் ஸ்பான்சரா பதஞ்சலி நிறுவனம் விண்ணப்பம் செஞ்சிருக்கிறதா வெளிவர்ற செய்திகள்ல எந்த ஒரு உண்மையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா ராம்தேவ். ஸோ இந்த லிஸ்ட்ல கிட்டத்தட்ட பதஞ்சலி அவுட் ஆயிடுச்சு. வேற யாரு வருவாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.